ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா ஆரோக்கிய குறிப்பு. வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறவரா நீங்கள், தட் இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செய்பவரா நீங்கள் பார்க்க வேண்டிய பதிவு தாங்க இது. நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தையும்தான் வீட்டிலேருந்தே வந்து படிக்கிறாங்க. மொபைல் ஃபோன் மூலமாக இல்லை லேப்டாப் மூலமாக அவங்க படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான பதிவு தாங்க இது. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணும்போது மொபைல் ஃபோனையோ இல்லை லேப்டாப்பையோ தொடர்ந்து ரொம்ப நேரமாக நீங்கள் உட்காந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அப்படி ஒரே இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு வேலை செய்யும்போது உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல வருது. அப்படி ஏற்படுற உபாதைகளில் ஒன்று தான் வந்து இந்த கழுத்து வலி. அதுலேயும் முக்கியமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க ஒரு நாள் முழுக்க வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்து ஒரே இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி வருது. அதுவே அவங்க ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்குரிய அந்த லேப்டாப் வைக்கிறதுக்கான டேபிளும் அந்த சேரும் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அவங்க உட்காரும்போது 20 டிகிரி அப்வர்ட், அவங்க உட்கார அவங்க ஐ விஷன்லேருந்து 20 டிகிரி அப்வர்டாக வந்து அந்த லேப்டாப் இருக்கும். அடுத்து 20 இன்ச்சஸ் வந்து அவே ஃப்ரம் த லேப்டாப் அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க சேரில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்காது, அவங்களுக்கு இந்த மாதிரி கழுத்து வலி வரத்துக்கான வாய்ப்புகளும் வந்து அங்கே குறையுது. ஆனால் இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. வீட்டில் அவங்களுக்கு ப்ராப்பராக அதுக்கான டேபிளோ சேரோ அவங்களுக்கு சரியாக அமைவதில்லை. கிடைக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு சேர்லேயோ இல்லை சோஃபாலேயோ இல்லை கட்டுலேயோ இப்படி மாறி மாறி உட்காந்துக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே குழந்தைங்களுக்கும் தாங்க, மொபைல் ஃபோனை அவங்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க, விளையாடுறாங்க, படிக்கிறாங்க. அந்த மொபைல் ஃபோனை கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான பொசிஷனும் இருக்குதுங்க. அது வந்து கையில் வச்சு பார்க்கும்போது தலையை வந்து குனிஞ்சு இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐசைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வச்சு பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கும் ஸ்ட்ரெயின் இருக்காது, கழுத்தும் ஸ்ட்ரெயின் ஆகாது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரெயின் கொடுக்கும் பட்சத்தில் இந்த கழுத்து வலி பிரச்சனை வந்து வருதுங்க. இந்த கழுத்து வலி வந்து நிஜமாகவே மற்ற எல்லா வலியோட இந்த கழுத்து வலி வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலிங்க. பொதுவாகவே வலி எல்லா வலியுமே ரொம்ப தாங்க முடியாத வலி தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வலி வந்து எல்லா வலியை விட மிகவும் தொல்லை தருவக்கூடிய ஒரு வலியாக வந்து கருதப்படுது. அதனால தான் சொல்லுவாங்க, மனித உடலானது பல கோடி நரம்புகளாலும் தசைகளாலும் எலும்புகளாலும் பின்னப்பட்டிருக்குங்க. இயற்கையோடு இருந்த நம்ம உடம்பை வந்து நம்ம இயற்கையாலே வந்து குணப்படுத்துறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளணும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கழுத்துங்கிற பகுதி வந்து எப்படி நமக்கு ரொம்ப முக்கியம்னு கருதப்படுதுன்னா, இதயத்திலிருந்து மூளைக்கு, மூளையிலிருந்து உடம்போடு மற்ற இடங்களுக்கும் வந்து இரத்தத்தை கொண்டு செல்லுகின்ற நரம்புகள் வந்து கழுத்து பகுதியில் தாங்க அதிகமாக இருக்குது. அந்த நரம்புகள் பாதிப்புக்கு உள்ளாகும் போது கழுத்து வலி வந்து ஏற்படுதுங்க. அதை வந்து நம்ம சாதாரண வழியாக எடுத்துக்கிட்டு வெறும் வலி நிவாரணிகள் மருந்து மாத்திரையாகவும் எடுத்துக்கிறதோ இல்லை தைலமாக தேய்க்கிறதோ அப்படி நம்ம இருந்தோன்னா இந்த வலி வந்து நமக்கு தொடர்கதையாயிடுது சரிங்களா. அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது சாதாரண ஒரு சுளுக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல எண்ணெயை தேய்ச்சி விடுறதுனாலே என்ன ஆகிடுதுன்னா நாளடைவில் வந்துட்டு நமக்கு வந்து தலைச்சுற்றல் ப்ராப்ளம் வந்துடுது. அதனால் நிறைய பேரோட இன்னொரு ஒரு நம்பிக்கை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கழுத்து வலி வந்து கழுத்து எலும்பு தேய்மானத்தினால வருதுங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அப்படியும் கிடையாதுங்க. இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 45-50 வயசை கடந்தவங்களுக்கு தாங்க கழுத்து எலும்பு தேய்மானம் வரும். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 வயசுலேயே வந்துட்டு இந்த கழுத்து வலி வருதுங்க. அதுக்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுத்து எலும்பு தேய்மானம் வந்து ரொம்பவும் வயசானவங்களுக்கு தான் வரும். மற்றபடி கழுத்து எலும்புகள், கழுத்து நரம்புகள் அது ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய பாதிப்புகள் வந்து வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து சில பேருக்கு இந்த வலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தோள்பட்டை, கை, அந்த விரல் நுனிகள் வரைக்கும் வந்து நீண்ட வழியாக வந்து தென்படுங்க. சில பேருக்கு மருத்தும் போயிடும், நடுக்கமும் ஏற்படும். ஏன்னா அந்த கழுத்து எலும்பும் அந்த நரம்பும் சேரக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது இறுக்கம் ஏற்படுறது இல்லை ஏதாவது வீக்கம் ஏற்படுறது, ஏதாவது நீர் கொத்துக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் வருதுங்க. அது என்னென்னு நம்ம சரியாக கண்டுபிடிச்சி முதலே வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். சில பேரால் அந்த கழுத்து வலி பரவுதில்லை கைக்கு, அந்த கையால் அவங்களால பொருட்களை கூட வந்து சரியாக தூக்க முடியாமல் கடுமையான வலி இருக்குங்க. அப்படி கழுத்து வலி இருக்கிறவங்க என்னென்ன
வேலைகள் செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். கழுத்தை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதுவே முக்கியமாக என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படுத்துக்கிட்டே டிவி பார்க்கவே கூடாது. கடுமையான வேலைகள் வந்து தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே செய்யவே கூடாது. தலைக்கு சுமை கொடுக்கும், சுமை தூக்குறாங்க இல்லைங்க, சில பேர் வந்து வீடு கட்டுற வேலையில் இருப்பாங்க, கல் மண்ணெல்லாம் தலையில் தூக்கிட்டு சுமப்பாங்க, அந்த மாதிரி தலைக்கு சுமை கொடுக்கும் வேலைகளை வந்து செய்யவே கூடாது. தொடர்ச்சியாக வண்டி ஓட்டுதல், பைக் ஓட்டுறது, வீட்டு வேலையை தொடர்ந்து மணிக்கணக்கில் செய்கிறது, இதெல்லாம் வந்து கழுத்து வலியை வந்து அதிகப்படுத்தும். இதை தவிர பார்த்துக்கிட்டிங்கன்னா, பித்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்க, எண்ணெய் பொருட்கள், எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்க, அடுத்து நினச்ச உடனே வலி போகணும்னு வந்து வலி நிவாரணி மருந்து அதிகமாக மருந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றவங்க, அடுத்து வந்து உணவு முறையில் கவனமாக இல்லாமல் இருக்கிறவங்க, அடுத்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலி வந்து அதிகமாக ஆகிடுதுங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து வலியை தவிர்க்க நம்ம என்னென்ன செய்யலாம்? கழுத்து தசைகளை வந்து பலப்படுத்த வேண்டும். அதே போல் இறுக்கமான தசைகளை வந்துட்டு நம்ம தளர்த்துறதுக்கான பயிற்சிகளும் வந்து நம்ம தகுந்த டாக்டரோட ஆலோசனைப்படி, ஃபிசியோதெரபிஸ்டின் ஆலோசனைப்படி வந்து நம்ம வந்து அதை கையாளணும், சரிங்களா? அதே போல் நீங்கள் தூங்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மெலிதான தலையணையை வைத்து தூங்க வேண்டும். தலையணை இல்லாமல் படுத்துக்கூட நரம்புகளில் அழுத்தம் தரலாம். அதனால் தலையணை இல்லாமல் படுத்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு அப்படி தலையணை இல்லாமல் படுக்காதீங்க. நான் இந்த பிக்சர்லேயே காமிக்கிறேன் எந்த மாதிரி தலையணை யூஸ் பண்ணணும்ன்ட்டு. அந்த மாதிரி மெலிதான தலையணையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்து கம்ப்யூட்டர் பார்க்கும்போது, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, கண்களை விட 20 டிகிரி தாழ்வாக இருக்கணும். கண்களிலிருந்து 20 டிகிரி வந்து 20 இன்ச் இடைவேளை விட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயின் இருக்காது, சரிங்களா? அடுத்து நேரம் கடந்து வந்து உணவு எடுக்கிறத வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி நேரம் கடந்து வந்து உணவு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உணவு வந்து அஜீரணமாக மாறி வயிற்றில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிடுது, வாயு ஃபார்ம் ஆகிறதுனால. அது அந்த மாதிரி வாயு ஏற்படும் போது அது கழுத்துலேயும் போய் அழுத்தத்தை கொடுக்குதுங்க. அதனால் வந்து உங்களுக்கு கழுத்து வலி இன்னும் அதிகமாகிடுது. அதனால் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவினை தான் நம்ம சாப்பிடணும். அதே போல் தசை நீட்டல் பயிற்சி, நம்ம வந்து ஈவன் கை கால் தசைகள் நீட்டல் பயிற்சி நம்ம எடுக்கும்போது அது கழுத்துக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மென்மையான உணர்வை ஏற்படுத்தி நம்ம கழுத்து வலியும் அது சரி பண்ணுதுங்க. அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் கழுத்துக்கும் வந்து நீங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாங்க. கழுத்து எலும்பை வந்து கீழ் நோக்கியவாறு நேராக பார்க்குற மாதிரி ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த மூமெண்ட்டு பண்ணலாம். அடுத்து இடது புறம் நேராக பார்க்கணும், அடுத்து வலது புறம் நேராக பார்க்கணும், இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணலாம். லைட்டாக பின்னாடி வந்து தலையை சாய்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக இருக்கும். அந்த தசைகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விரிவடையும், இறுக்கமாக இருக்கிறதுலாம் வந்து தளர்வாக இருக்குங்க. இதை தவிர பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய சிகிச்சைகள்லாம் இருக்குது. ஈவன் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு, அக்குப்ரெஷர் அண்ட் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், அதாவது குத்தூசி சிகிச்சைன்னு சொல்லுவோம், அந்த சிகிச்சையும் நீங்கள் மேற்கொள்ளலாம்ங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சூடு சிகிச்சைன்னு சொல்லுவோம், அந்த சூடு சிகிச்சை கொடுக்கறது மூலியமாகவும் என்ன ஆகுதுன்னா, இதமான அழுத்தல் அங்கே ஏற்படுது, கழுத்து வலி வந்து நமக்கு வந்து கம்மியாயிடுது. அடுத்து வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த இடத்தாண்ட வந்துட்டு ஈவன் ஃபிசியோதெரப்பிலே வந்து உங்களுக்கு நிறையா அதில் வந்து ட்ரீட்மெண்ட்டு மொடாலிட்டிஸ் இருக்குங்க. அதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வலி கம்மியாகிற ஒரு சிகிச்சையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஃபிசியோதெரப்பிஸ்டோட அட்வைஸின் பேரில் வந்துட்டு நீங்கள் வந்து ஈவன் வெப்ப சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம். அதுவும் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தசைகளில் உள்ள இறுக்கம் வந்து தளர்வடைந்து தசைகள் வந்து பலம் பெறுதுங்க. இதையெல்லாம் தாண்டி வந்து யோகாவும் நீங்கள் பண்ணலாங்க. யோகா பண்ணுறது மூலியமாக வந்து ஈவன் எளிய கழுத்துக்கு பயிற்சிகளை வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்து உணவு முறைகளை வந்துட்டு நம்ம சரியாக கையாளணும், சரிங்களா? இந்த மாதிரி மேற்கண்ட சிகிச்சை முறையெல்லாம் வந்துட்டு நீங்கள் தவறாமல் பயன்படுத்தலாங்க. அடுத்ததாக கழுத்து வலி சரியாகிறதுக்கு இன்னும் சில எளிமையான டிப்ஸு வந்து வீட்டு வைத்தியமும் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஐஸ் கட்டி, அதிகமான வலி இருக்கும் பட்சத்தில் ஐஸ் கட்டியை எடுத்து ஒரு துண்டில் வந்து சுற்றி வலி இருக்கும் இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த துண்டை வந்து வச்சு வச்சு எடுக்கணும். அப்படி வந்து நீங்கள் தொடர்ந்து வைக்கும் பட்சத்தில் கழுத்து வலி குணமாகும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வீட்டு வைத்தியத்தில் வந்து இன்னும் சொல்கிறாங்க, நொச்சி இலையை வந்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி அதை நம்ம காலையிலே வந்து சுடுதண்ணீரில் வந்துட்டு நம்ம வந்து குளிக்கும் பட்சத்தில் வந்து அந்த கழுத்தில் உள்ள வந்து
ஒரு இறுக்கத்தன்மை வந்து சரியாகும்னு சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா மட்டுமே நீங்கள் அதை செய்யுங்க. அதே போல் மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே நீங்கள் அதை செய்யுங்க. மருத்துவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து கேட்டு நீங்கள் வந்து செய்யலாமான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டந்திப்பிலியை வந்து கூட இடித்து பால் இல்லைன்னா தண்ணியில் வந்து வேக வச்சு பனங்கற்கண்டு கலந்து கூட வந்து சாப்பிட்டா கழுத்து வலி போகணும்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே செய்யுங்க, நீங்களாம் வந்துட்டு செய்யாதீங்க, மருத்துவர்கிட்ட கேட்டுக்கோங்க, சரிங்களா. அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப முக்கியம். தலையை வந்து முன்னும் பின்னும் இடதுபுறம் வலதுபுறம் அடுத்து தலையை வந்து பின்னோக்கி இந்த மாதிரி சிறிது நேரம் செஞ்சிங்கன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு வலி குணமாகும். அடுத்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி. அடுத்து நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கழுத்து வலி வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. நீங்கள் உங்களோட தூங்குகிற பொசிஷனும் ரொம்ப முக்கியங்க. தலைக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி தலையணை யூஸ் பண்ணுறீங்க, எந்த பொசிஷனில் படுக்கிறீங்க, அடுத்து நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுற லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற பொசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் கரெக்டான ஒரு டேபிள் என்ன கரெக்டான சேரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எவ்வளோ டிகிரியில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் வச்சுக்கணும், எவ்வளோ டிகிரி அவே ஃப்ரம் த லேப்டாப்பில் நீங்கள் உட்காரணுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போதும் தலையை கீழே குனிஞ்சே வந்து மொபைல் ஃபோனை வச்சு பார்க்காதீங்க. தலை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மொபைல் ஃபோனை உங்களோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிராக்டிசஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கழுத்து வலி போகும். ஸோ கழுத்து வலி வந்து உங்களுக்கு மைல்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ மேற்சொன்ன விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அது வலி கம்மியாகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட ஆலோசனை பேரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா. இதுக்கு இதில் சொன்ன சில வீட்டு சிகிச்சை முறைகளையும் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரின் ஆலோசனை பேரில் மட்டுமே நீங்கள் செய்யணுங்க. நீங்களாக வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வீட்டில் வந்து நீங்கள் செய்யாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்களாக ட்ரை பண்ணலாம், மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம குறிப்புகள் அறிவோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.